ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. அது என்னென்னு பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்களாக அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து தினசரி வந்து 8 பாட வேலைகளை ஏற்படுத்தி முழு வகுப்பு நடத்தப்பட வேண்டும்ன்ட்டு தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் ரீஓப்பன் பண்ணி டேரக்ட் கிளாஸ்க்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் பல அரசாகட்டும் தனியார் பள்ளிகளையாகட்டும் குறிப்பிட்ட சில மணி நேரம் மட்டுமே கிளாஸ் நடத்துவதாக புகார்கள் இருந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சுயேட்சை முறையில் குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுக்கும் தினசரி பார்த்தீங்கன்னா 3 பாட வேலைகளை மட்டுமே பாடம் நடத்தி விட்டு மாணவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக சொல்லப்படுது. பல ஸ்கூல்ஸில் வந்து அரை நாள் மட்டுமே வேலை நாட்களாக பின்பற்றுவதாக, அதிக மாணவர்களை வர வைக்காமல் அலட்சியம் காட்டுவதாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்லாம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன கூறியிருக்கானா, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் மாணவர்களுக்கு வழக்கமான 8 பாட வேலைகளில் வகுப்புகளை நடத்த வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களை வந்து சற்று இடைவெளியை விட்டு அமர வைத்து அதே நேரம் முழு அளவில் மாணவர்களை பள்ளிக்கு வர வைத்து பாடம் நடத்த வேண்டும். ஆஃப் டே மட்டும் ஸ்கூல் வந்து நடத்துறது, அப்புறம் ஓரிரு மணி நேரத்தில் வந்து மாணவர்களை வீட்டுக்கு அனுப்புறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படி நடந்தால் கடும் நடவடிக்கை தலைமை ஆசிரியர் மீது பாயும்ட்டு முதன்மை கல்வி அலுவலர்கள் தான் உத்தரவிட்டிருக்காங்க. சிலபஸ் கவர் பண்ணதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலமே இருக்குது. கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தாமல் சும்மா பெயர் அளவில் பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அனைத்து பள்ளிகள்லையும் முழு நாளும் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்த வேண்டும்ன்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க. பள்ளிக்கு வராத மாணவர்களை கண்டறிந்து அவர்களையும் பள்ளிக்கு வர சொல்லி நேரடி வகுப்பில் பங்கேற்க செய்ய வேண்டும்ன்ட்டு அந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்காங்க. கொரோனா தொற்று முழுசாக குறைஞ்ச பாட்டிலே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா கொரோனா பாதிப்பு இன்க்ரீஸ் ஆக போகுது. திருப்பியும் ஸ்கூலை மூடுவாங்க, காலேஜ் மூடுவாங்க, இதுதான் நடக்க போகுது. இப்போ ஏதோ கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ காத்திருந்தா பார்க்கணும். இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.